ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம கொச்சின் இருக்கிற சாண்டா குரூஸ் சர்ச்சோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சர்ச்சோட கூகுள் லொக்கேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சர்ச்சோட ஹிஸ்ட்ரி 1500களில் ஆரம்பிக்குது. பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரியல் தலைமையிலான இரண்டாம் போர்ச்சுகீசியர் போர்ச்சுகீஸ் மிஷினரிஸோட கொச்சினுக்கு வந்தாங்க. அவங்கள கொச்சின் அரசன் உன்னிக்கோட வர்மா நல்ல முறையில் வரவேற்றார். அவரோட இந்த செயல் ஜாமீர் ஆஃப் கேலிக்கட்டை பயங்கரமாக கோபமடைய செஞ்சுது. அதனால் அவங்க கொச்சினை எதிர்த்து போர் தொடுத்தாங்க. ஆனால் டாம் அல்ஃபோன்சா டி ஆல்பிக்யூரிக்கு தலைமையிலான போர்ச்சுகீஸ் படை 1503 ஆண்டு கொச்சினுக்கு வந்தடைந்தது. அவங்க எதிரிகளை வீழ்த்தினாங்க. 1505 ஆண்டு முதல் போர்ச்சுகீஸ் வைசரியான டாம் பிரான்சிஸ்கோ டி ஆல்மீடா கொச்சின் ராஜா கிட்ட கல், சாந்து போன்ற உறுதியான பொருட்கள்னால ஒரு சர்ச் கட்டணும்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ராஜாவும் அனுமதி அளிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் அரண்மனையும் இந்து கோயில்களை தவிர எதுவும் உறுதியான பொருட்கள் கொண்டு கட்டப்பட்டதில்லை. அதனால் உள்ளூர் மக்கள் அந்த சர்ச் கட்ட எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த சர்ச்சோட அடிக்கல் 3 May 1505 இடப்பட்டது. அந்த நாள் உலகம் முழுவதும் திருச்சிலுவை கண்டெடுக்கப்பட்ட நாள்னு கொண்டாடப்பட்டது. அதனால் இந்த சர்ச் கட்டி முடித்த உடனே அதற்கு சாண்டா குரூஸ்னு பேர் வச்சாங்க. 1558 ஆண்டு 4 போப் பவுல் சாண்டா குரூஸ் சர்ச்சை கத்தீட்ரல்னு அங்கீகரித்தாங்க. ஆனால் 1663 ஆண்டு கொச்சினை கைப்பற்றிய டச் படையினர் எல்லா கத்தோலிக்க கட்டிடங்களையும் இடித்தாங்க. செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச், சாண்டா குரூஸ் சர்ச் ரெண்டு மட்டும்தான் இதிலிருந்து தப்பிச்சுது. டச் படையினர் இந்த கத்தீட்ரலை அவங்களோட ஆயுத கிடங்காக பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 1795 பிரிட்டிஷ் கையில் போன கொச்சினால் இந்த சர்ச் முழுமையாக இடிக்கப்பட்டது. ஒரே ஒரு கிரானைட் தூண் மட்டும்தான் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 100 அப்புறம் பிஷப் ஜியா ஜோம்ஸ் ஃபெரீரா இந்த சர்ச் கட்ட பிளான் போட்டார். ஆனால் அவருக்கு அடுத்து வந்த பிஷப் மேத்யூஸ் டி ஆலிவரா சேவியர் இந்த வேலையை முடித்தார். இந்த சர்ச் 19 November 1905 பிஷப் செபாஸ்டியோ ஜோஸ் பெரீராவால் அர்ச்சிக்கப்பட்டது. இந்த சர்ச்சோட பழமையும் வரலாற்று சிறப்பையும் கருத்தில் கொண்டு இரண்டாம் போப் ஜான் பால் August 23, 1984 இந்த சர்ச்சை பசிலிக்கான்னு அங்கீகரித்தாங்க. இந்த சர்ச்சோட சிறப்பே இதில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் தான். த லாஸ்ட் சப்பர் லியோனார்டோ டாவின்சி அதில் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொச்சினுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்ச்சை ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். அதோட நீங்கள் அந்த சர்ச்சை விசிட் பண்ணிங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.